வணக்கம் மக்களே, இது நம்ம பேட்ட சமையல். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு நான் வீடியோவில் ஒரு வீடியோலாம் சொன்ன மாதிரி குழம்பு மிளகா பொடி வந்து எப்படி வீட்டில் நம்ம தயார் பண்ணுறன்றதை பார்க்கலாம். மஞ்சள் வந்து ஒரு 200 கிராம், ஜீரகம் ஒரு 200 கிராம், மிளகு அடுத்து ஒரு 200 கிராம், கடலைப்பருப்பு ஒரு 200 கிராம், துவரம்பருப்பு ஒரு 200 கிராம், உளுந்தம்பருப்பு ஒரு 200 கிராம், அடுத்து அரிசி ஒரு 200 கிராம், சோம்பு வந்து ஒரு 150 கிராம், வெந்தயம் ஒரு 150 கிராம், கடுகு ஒரு 150 கிராம், குண்டு வத்தல் 1 கிலோ, நல்ல வெயிலில் காய வச்சுக்கோங்க, காய காஞ்சிச்சுன்னா நல்லாயிருக்கும். மல்லி வந்து 1/4 கிலோ, அதையும் நல்லா வெயிலில் காய வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு மிளகாய் பொடிக்கு தேவையான ஜாமானை எடுத்துக்கிட்டோம். கடலைப்பருப்பு வந்து பொன்னிறமாக வர தண்டிக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். துவரம்பருப்பை வந்து நம்ம எப்படி நம்ம கடலைப்பருப்பை வறுத்து எடுத்தோமோ அந்த மாதிரி இங்கேயும் பொன்னிறமாக வர தண்டிக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். உளுந்தம்பருப்பு உளுந்து மட்டும் கொஞ்சம் நேரம் எடுக்கும், ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சே நீங்கள் பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பெப்பரை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். பெப்பர் வந்து கொஞ்சம் வெடிச்சு வரும், வறுக்கும்போது கொஞ்சம் வெடிச்சு வரும், அந்த வெடிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இதோடு வந்து நம்ம ஜீரகத்தை சேர்த்துக்கலாம், ஜீரகத்தை வந்து நம்ம வறுக்க தேவையில்லை. அடுத்து நம்ம கடுகை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். வெடிக்க வந்துருச்சு, வெடிக்கிற வரும்போது நம்ம அரைச்சிடலாம். அடுத்து நம்ம வெந்தயத்தை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். வெந்தயமும் வந்து நமக்கு பொன்னிறமாக வர்றதுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து வந்து நம்ம சோம்பை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். ஜீரகமும் மஞ்சள் மட்டும் நம்ம வறுக்க தேவையில்லை, மற்ற ஜாமான அப்படியே வாணியில் போட்டு வறுத்து எடுத்துக்கணும், அதை எடுத்துக்கலாம். அடுத்து வந்து அரிசியை வறுத்து எடுத்துக்கலாம். அரிசியை வந்து நல்லா பொரி அரிசி மாதிரி நல்லா பொரிச்சிடணும். இது நல்லா பொன்னிறம் வரும்போது உங்களுக்கு தெரியும், அந்த அரிசி வந்து பொறிஞ்சிடும், பொறி அரிசிவாங்க, பொறிகிற அளவுக்கு நம்ம அதை அரிசியை வறுத்து எடுத்துக்கணும். அரிசி வந்து நல்லா பொறிஞ்சு வருது, இந்த பொறிஞ்சு வந்ததோடனே நம்ம எடுத்துக்கலாம். வந்து நம்ம மல்லியை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். மல்லி வந்து கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்தாச்சு, இந்த நிறம் மாறினதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வறுத்து வச்ச எல்லா சாமான்களையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டோம். அதோடு சேர்த்து இப்போ மஞ்சள் நம்ம வறுக்க தேவையில்லை, அந்த மஞ்சளை கொஞ்சம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், எடுத்து வச்ச மஞ்சளை. இதோட நம்ம 1 கிலோ குண்டு வத்தல், காய வச்சிருந்த குண்டு வத்தல் எடுத்து வச்சுருக்கோம். ஈரப்பதத்தில் இருக்கக்கூடாது, நல்லா காய்ஞ்சிருக்கணும். எடுத்து மிளகா குண்டு வத்தல் எடுத்து பார்த்தீங்கன்னா, எடுத்து அப்படியே லைட்டாக அமைக்க பார்த்தீங்கன்னா வருங்க நடுக்கிறேன். இந்த இதை எடுத்து இப்படியே அமைக்க பார்த்தீங்கன்னா நல்லா உடையணும். இது உடஞ்சாதுன்னா உங்களுக்கு ஃப்ளவர் மில்லில் கொடுத்து அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வாங்க, இப்போ இதை கொண்டு போய் நான் வந்து ரைஸ் மில்லில் அரைச்சி வாங்கிட்டு வரேன். குழம்பு மிளகா பொடி வந்து ரைஸ் மில்லில் வச்சு அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வாளியில் ஒரு இந்த சைஸ் வாளியில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ அளவுக்கு குவான்டிட்டி வந்திருக்கு. குழம்பு பொடின்ற இந்த குழம்பு பொடி வந்து நம்ம வந்து சாம்பாருக்கு,
வத்தக்குழம்பு, காரக்குழம்பு, இந்த மாதிரி ஏதாவது இந்த மாதிரி குழம்புலாம் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த பொடியை யூஸ் பண்ணிக்கலாம். நான்வெஜ் பிரியராக இருந்ததுன்னா நான்வெஜ்ஜுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதை. இதே மாதிரி நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குவான்டிட்டி வந்து உங்கள் பெரிய சைஸில் இல்லைனாலும் குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக, அந்த அளவு வந்து ஈக்குவலாக கம்மி பண்ணிக்கோங்க. பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து எங்களுடைய பேட்டை சமையல் சேனலில் கொடுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லோரையும் சந்திக்கிறேன்.